தலைப்புச் செய்திகள். கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் 1 முதல் 8 வகுப்பு வரை மாணவர்களுக்கு இல்லம் தேடி கல்வி திட்டம் மூலமாக கல்வி புகட்ட அரசு தீவிரம் காட்டி வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் மண்டல அளவிலான கல்வித்துறை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், பொதுத் தேர்வில் 30 முதல் 55% வரை பாடங்கள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் திட்டமிட்டபடி பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். ஆய்வுக் கூட்டத்தில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் கல்வி அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இதனை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். இதன்படி இன்று காலை 10 மணிக்கு மேல் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் அனைவரும் அந்தந்த மாவட்டங்களில் வாக்காளர் இறுதி பட்டியலை வெளியிடுவார்கள். இந்த வாக்காளர் பட்டியல் இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்யப்படும் என்று சத்யபிரதா சாஹூ அறிவித்துள்ளார். என்சிசி குடியரசு தினம் முகாமை புதுதில்லியில் உள்ள கண்டோன்மென்ட் பகுதியில் என்சிசி தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் குர்பீர் பால் சிங் முறைப்படி தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் வளமான கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்களை வெளிப்படுத்தும் வகையில் இந்த முகாம் அமையும் என்று குறிப்பிட்டார். வருகின்ற 29ஆம் தேதி வரை அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெறும் இந்த முகாமில் நாடு முழுவதிலும் இருந்து 1600 பேர் பங்கேற்றுள்ளனர். நாகை மாவட்டம் நாகூர் ஆண்டவன் தர்காவின் 465வது கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் நேற்றிரவு கோலாகலமாக நடைபெற்றது. கொரோனா கட்டுப்பாடு காரணமாக இந்த ஆண்டு மந்திரி கப்பல், செட்டி பல்லாக்கு, சின்னரதம் உள்ளிட்ட 8 மின்னொளி கப்பல்கள் மட்டுமே கொடி ஊர்வலத்தில் இடம்பெற்றன. முடிவில் தர்காவின் அனைத்து மினராக்களிலும் மின் விளக்குகள் ஒளிரவிட வான வேடிக்கைகள் விண்ணை அலங்கரித்தன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே தாளவாடியில் ஒரு கல்குவாரி பகுதியில் சுற்றித் திரிந்த 4 வயது சிறுத்தை பிடிபட்டுள்ளது. ஜீரகள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட குருபரகண்டி என்ற கிராமத்தில் மேய்ச்சலுக்கு செல்லும் கால்நடைகளை தாக்கி அழித்து வந்ததால் கூண்டு வைத்து சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். கூண்டில் சிக்கிய 4 வயது ஆண் சிறுத்தை பின்னர் அடர்ந்த வனப்பகுதிக்குள் கொண்டு சென்று விடப்பட்டது.